சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், பாலமோகன் புளோரா நன்றி அறிதலாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பொன் ஜான் போஸ்கோ 17வது நினைவு நாளாகின்று அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், வெரோனிகா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், பாபு ராதிகா குழந்தை வரம் கிடைக்க வேண்டியும், லூர்து செல்வமணி பிறந்த நாள் நன்றி அறிதலாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், பிலோமின் நன்றி அறிதலாகவும் மற்றும் இறை ஆசிர் வேண்டியும், விக்டர் குழந்தை ஆண்மிழைப்பாற்றிக்காகவும், அந்துவான் ராகுல் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், ஜோசப் விக்டர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், திப்போம் குளோதீன் இவருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜேவியர் ஜோதி குழந்தை வரம் வேண்டியும் சிகிச்சை பலன் கிடைக்கவும், சந்திரா விக்டர் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், அருள் செல்வி ஹரிராஜ் குழந்தை வரம் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், செந்தில் கிரேசி ஸ்ரீதேவி குழந்தை வரம் வேண்டியும், விஜயராணி மணிவண்ணன் மகள் ஜூலியட் பிரியங்கா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் உடல்நலத்திற்காகவும், யோனா செரின் 3வது பிறந்த நாள் நன்றி அறிதலாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நற்படிப்பிற்காகவும், ஜோசப் ரோஸ்லின் குடும்பத்தினருக்காகவும் நன்றி அறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சிவராஜன் ஜான்ஜிக்கு அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சிஸ்டர் பாப்பு மங்களத்திற்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடக்கவும் விரைவில் குணமாகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நமக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் அன்னையின் திருப்பாதம் வைத்து மன்றாடுவோம். இன்று புனிதர்களான சீமோன் யூதா அப்போஸ்தலருடைய நினைவு நாளை விழாவை கொண்டாடுகின்றோம். அப்போஸ்தலருடைய வழியிலே நாமும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இறைவனுடைய அன்பின் சாட்சிகளாக விளங்க, நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ நமக்கு வேண்டிய அருளாசிரியரை இறைவன் பொழிய வேண்டுமென இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு என்று ஆடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Thank you.
ஜெபிப்போமாக. இறைவாவுடைய அப்போஸ்தலர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள திருவுளமானீரே. சீமோன் யூதா என்னும் அப்போஸ்தலர்களின் வேண்டுதலால் உம்மில் விசுவாசம் கொள்ளும் மக்கள் பெருகி திருச்சபை என்று வளர்ச்சி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாமியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19-22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடமும் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளில் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. பல்லவி. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகை கடையெல்லை வரை எட்டுகிறது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. லூகா எழுதிய
மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுவதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்ஃபேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்திலே நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்து பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவருடைய பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பின் அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் புனிதர்களான சீமோன், யூதா திருத்தூதர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் என்றால் யார்? திருத்தூதர்கள் என்று சொல்வதற்கு 3 முக்கியமான அடித்தளமான காரணங்கள் உண்டு. யாரை நாம் திருத்தூதர் என்று அழைக்கின்றோம் என்பதை நாம் 3 அடிப்படையான தளங்களினால் காரணங்களினால் நாம் கண்டுகொள்கின்றோம். முதலிலே திருத்தூதர் என்று சொல்லப்படுகின்றவர் ஆண்டவர் இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இந்த அழைப்பு தனிப்பட்ட விதத்திலே இயேசு அவர்களை பெயர் சொல்லி அழைத்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் சீமோன், யூதா திருத்தூதர்களை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அழைப்பு என்பது தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவது காரணம், அவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு 3 முழுமையாக வாழ்ந்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே இயேசு அனுபவம், இயேசுவோடு வாழ்ந்த அனுபவம், அவரோடு உண்டு உறங்கி இருந்த அனுபவம், இதையெல்லாம் அவர்கள் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக இயேசுவினுடைய பாடுகளிலே அதை கண்டுணர்ந்தவர்களாகவும் இயேசுவினுடைய பாடுகளுக்கு இவர்கள் சாட்சிகளாகவும் இருக்க வேண்டும். இது இரண்டாவது. 3 பாருங்கள், இயேசு ஆண்டவர் இறந்த கடவுள் அல்ல, இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக உயிர்த்த ஆண்டவர், உயிர்ப்பின் மக்களுக்கு ஆண்டவராக கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே இந்த உயிர்ப்பு என்ற உண்மைக்கு தான் தன்னுடைய மக்களை உண்டவராக இருக்கின்றார். இந்த 3 மிக முக்கியமான அடித்தளங்களாக இருக்கிறது. எனவே உயிர்த்த ஆண்டவரை பார்த்த அனுபவம் இந்த அப்போஸ்தலர்களுக்கு திருத்தூதர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களைத்தான் திருத்தூதர்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாகவும் 3 அவரோடு உண்டு உறங்கி வாழ்ந்த அனுபவம் பெற்றவர்களாகவும் இறந்த பிறகு உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்டதாகவும் யார் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் திருத்தூதர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையிலே நம்முடைய தாய் அன்னை மரியாவை
நாம் சற்று நினைத்து பார்ப்போம். அன்னை மரியா இந்த மூன்றும் மிக அடிப்படையான விதத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலராகவே இருக்கின்றார். எனவே தான் திருச்சப மாலையினுடைய மன்றாட்டு மாலையிலே நாம் சொல்கின்றோம், அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, அப்போஸ்தலருடைய அரசியே என்று அன்னை மரியாவை நாம் போற்றுகின்றோம். காரணம் என்ன? இந்த மூன்றையும் முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள் அன்னை மரியா. எனவே தான் அன்னை மரியா அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் மேலான ஒரு அப்போஸ்தலரான, அப்போஸ்தலர்களுடைய அரசியாக இருக்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எப்படி? முதலாவதாக பாருங்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு கிடைத்த ஒரு அழைப்பு வேறு எவருக்கும் இனி கிடைக்க போவதும் இல்லை, கிடைத்ததும் இல்லை. எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்கள், ஆண்டவர் இயேசுவையே கருவாக உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழைப்பு, கடவுளின் தாயாக கூடிய மிகப்பெரிய ஒரு பேர். இத்தகைய ஒரு பேற்றையும் இத்தகைய ஒரு அழைப்பையும் வேறு எவருமே வரலாற்றிலே பெற்றுக்கொண்டதும் இல்லை, பெறப்போவதுமே இல்லை. எனவே தான் அன்னை மரியாவே சொல்கின்றார், இனி எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே, வல்லவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்திருக்கிறார் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த அழைப்பு என்பது அன்னை மரியாவுக்கு மிக உயர்ந்த ஒரு நிலையிலே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளாக, பாக்கியமாக, பேராக இருக்கிறது. அருள் நிறைந்தவளே என்று அன்னை மரியாவை வாழ்த்துகின்ற பொழுது அந்த அருளே நிறைந்திருக்கின்ற அந்த அழைப்பை, பேற்றை, பாக்கியத்தை அன்னை மரியாவுக்கு தவிர வேறு எவருக்குமே கடவுள் கொடுக்கவில்லை. எனவே கடவுளுடைய சிறப்பான ஒரு அழைப்பை அன்னை மரியா நேரடியாக வானதூதருடைய வாழ்த்தொளியினால் பெற்றுக்கொள்கின்றார். அருள் நிறைந்தவளே வாழ்க என்று ஆசிரை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் உம்முடனே, நீ கடவுளுடைய மகனை பெற்றெடுப்பாய் என்று ஆசீருக்கெல்லாம் மேலான ஒரு ஆசீரை அன்னை மரியா நிறைவாக அங்கே பெற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். எனவே திருத்தூதர்களுடைய முதல் காரணமாகிய இறைவனுடைய தனிப்பட்ட அழைப்பை பெற்றவர் என்ற வகையிலே அன்னை மரியா இந்த அழைப்பிற்கெல்லாம் ஒரு சிறப்பான அழைப்பை பெற்றவராக அன்னை மரியா இருக்கின்றார். இரண்டாவதாக பாருங்கள், மூன்று ஆண்டுகள் முழுமையாக ஆண்டவர் இயேசுவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியாவை தவிர வேறு எவர் ஆண்டவர் இயேசுவோடு அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவை பெற்றிருக்க முடியும்? ஒரு தாய் தன் குழந்தையிடம் கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படையான உடல், உள்ள, இரத்த உறவு அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இருந்தது. எனவே 10 மாதங்கள் தன்னுடைய மகனை பெற்று சுமந்து இந்த உதரத்திலே தாங்கிய பேற்று வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது? அன்னை மரியாவுக்குத்தான். அவ்வளவு நெருக்கமான, பிரிக்க முடியாத ஒரு உறவு அன்னை மரியாவுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பிறந்த பிறகும் கூட அந்த குழந்தையோடு தொடர்புடைய வகையிலே அன்னை என்ற முறையிலே கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு பேரு அன்னை மரியாவுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள்லாம் 3 ஆண்டுகள் தான் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார்கள், ஆனால் அன்னை மரியா 33 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரே, இதைவிட பேரு வேறு எவருக்கு கிடைத்திருக்க முடியும்? எனவே ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கிய அந்த அனுபவத்தை, வாழ்ந்த அந்த அனுபவத்தை பெற்றவர் அன்னை மரியா என்பதனால் அவர் திருத்தூதர்களுக்கெல்லாம் அரசியாக, அப்போஸ்தலருடைய ராக்கினியாக அன்னை மரியா இருக்கின்றார். 3வதாக பாருங்கள், உயிர்த்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அவருடைய சந்திப்பு என்பது அவர்களை திடப்படுத்துகிறது. அவர் அதன் பிறகு அவர்களை நற்செய்தி சொல்ல அனுப்ப அவர்களை அப்போஸ்தலர்களாக, தூதுவர்களாக அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு தான் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தார். அந்த திருத்தூதர்களோடு இணைந்து அன்னை மரியா எல்லோரையும் இணைத்து ஜபத்திலே அவர் ஈடுபட்டிருந்த அந்த வேளையில்தான் ஆண்டவர் இயேசு, உயிர்த்த கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றினார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆகவே உயிர்த்த ஆண்டவரை பார்த்து
பார்த்த அந்த அனுபவம் அன்னை மரியாவுக்கு உண்டு என்பதனாலும் அன்னை மரியா திருத்தூதர்களுடைய அரசியாக அப்போஸ்தலருடைய ராக்கினியாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வரிசையிலே அன்னை மரியா நம்மையும் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். திருத்தூதர்களை போன்று நாமும் இயேசு அனுபவத்தை திருப்பலியிலே பெற்றுக்கொண்டு அதே அனுபவத்தை பிறருக்கு கொடுத்து மகிழ பகிர்ந்து அளிக்க நம்மையும் அழைக்கின்றார். எனவே இந்த அனுபவத்தை இந்த திருப்பலியிலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அன்னை மரியாவை போன்று திருத்தூதர்களாக அப்போஸ்தலர்களாக நாமும் ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, புனிதர்களான சீமோன் யூதா என்னும் அப்போஸ்தலர்களின் குன்றா மகிமையை நினைவு கூர்ந்து இக்காணிக்கை பொருட்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. இவற்றோடு எங்கள் வேண்டுதல்களையும் நீரேற்றருளும். நாங்கள் நீ பணியோடு எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுத்து உமக்குரியவர்களாக வாழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ
வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்டுக்குரிய செயலுமா எங்கள் நல்ல ஆயனே, உமது மந்தையை நீர் கைவிட்டமிடாமல் உமது புனித அப்போஸ்தலர் வழியாக என்றும் திருச்சபையை காத்தருள்கின்றே. ஏனெனில் அதனை ஏக்காலமும் வாழ்வதற்கு உம் திருமகனின் பிரதிநிதிகளாகவும் திருச்சபையின் தலைவர்களாகவும் அப்போஸ்தலர்களை நீர் நியமித்தீ. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோ, ஆட்சி புரிவோ, மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உங்களுக்காக கையளிக்கப்படும்.
கண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழித்து அவரியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சுவாசத்தின் மறை பொருள் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்பாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயினேனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற முதான்பு பிள்ளைகள், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றவர்கள், இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற நேயர்கள் அனைவரையும் நீர் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக் கொள்ளும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாம், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியிருந்திருக்க எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறை ஆட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. Yeah.
அனுசரித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம, சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ நம் ஆண்டவரே, இவரையே அன்னை மரியா தன்னுடைய உதரத்தில் சுமந்து மகனாக பெற்றெடுத்தார். இவரோடு 33 ஆண்டுகள் வாழ்ந்த அனுபவம் பெற்றிருந்தார். உயிர்த்த ஆண்டவராகிய இவரை அன்னை மரியா சந்தித்து அந்த நற்செய்தியை உலகமெல்லாம் பரப்பினார். இத்தகைய ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வருகின்றார். நம்மோடு வாழ விரும்பி இத்திருவிருந்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர்
வேண்டிய வரங்களை பெற்றுத் தருகின்ற வில்லியனூர் தன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஞான ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஜபத்தின் வழியாக மன்றாடுவோம். மசபையில் குகையில் மகிமுடன் காட் சந்த மறியே லூர்து நாயகியே வில்லியனூர் தாயே அமலருப்பு கண்ணிகையே எங்கள் அன்னையே உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகிறோம். எங்களையும் மக்களாக ஏற்றிருளும். கலங்க மற்ற கன்னிகையை வரப்பிரசாதத்தின் வாசலை புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீ பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்திருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்திருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டிருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்திருளும். தாய் தந்தைகளுக்கு தக்க ஞான தந்து தற்காத்திருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்திருளும். பாவிகள் ஆகியங்களை கைவிடாமல் பராமரித்திருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரிடம் எங்களுக்காக பிறந்து வீசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவின அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்திருளும். ஆமீன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இருந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது மொழியில் சொல்ல கேள்விப்பட்டது என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் இவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமொசிறந்து அழுது பாவிகளாகி நாங்கள் முதலாளத்தை காத்து கொண்டு முதல் சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவையாய் கேட்டு தந்தரலும். ஆமீன். ஜென்ம பாபமில்லாமல் தச்சமறியாய் பாவிகளுக்கு அடைக்கலமே, இதுவும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஒரு சில அறிவிப்புகள். நவம்பர் 2 கல்லறை திருவிழா அன்று காலை 6 நமது பங்கு ஆலயத்திலே
திருப்பலி நடைபெறும். மாலை 4:30 வில்லியனூர் கல்லறையிலே திருப்பலியும் அதன் பிறகு கல்லறை மந்திரிப்பும் நடைபெறும். ஒதியம்பட்டு ஆலயத்திலே 6:30 திருப்பலியும் மாலை 3:30 கல்லறை மந்திரிப்பும் நடைபெறும். துத்திப்பட்டிலே 8:30 திருப்பலியும் அதைத் தொடர்ந்து கல்லறைகளும் மந்திரிக்கப்படும். மிக குறிப்பாக கல்லறை மந்திரிப்பதற்கு நேரத்தோடு காலத்தோடு முன் தயாரிப்பு செய்து காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வில்லியனூர் குடும்ப கல்லறை வைத்திருப்பவர்கள் கல்லறை காவலர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு ₹200 தந்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருடத்திற்கு ஒரு முறை இந்த நன்கொடையை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். கல்லறைகளை எல்லாம் முன்கூட்டியே சுத்தம் செய்து அழகாக கல்லறை மெழுகி சுத்தம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே அதற்கான செலவு தொகையைத்தான் நாம் கொடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் குடும்ப கல்லறை வைத்திருப்பவர்கள் ₹200 அவருக்கு தந்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு, அதாவது 5 நவம்பர் மாதம் வருகின்ற ஞாயிறு அன்று இந்த ஆண்டிற்கான மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இதனுடைய முதல் நிகழ்வாக வருகின்ற ஞாயிறு 5 மறைபரப்பு பணிக்கான சிறப்பு உண்டியல் எடுக்கப்படும். பிறகு 12 அதைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிறு அன்று நமது ஆலய வளாகத்திலே விளையாட்டுகளும் மற்றும் ஒரு சில சிற்றுண்டிகள் உணவுப் பொருட்கள் உங்களுக்கு பரிமாறப்படும். இது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்கின்ற ஒரு நிகழ்வு. நமது பங்கு எப்பொழுதுமே ஒரு கணிசமான தொகையை இந்த மறைபரப்பு ஞாயிறுக்காக கொடுக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஒரு தொகையை இந்த மறைபரப்பு ஞாயிறுக்காக நாம் சேகரித்து இந்த மறைபரப்பிற்காக அனுப்பி வைக்க உங்களுடைய மேலான உதவிகள் தேவைப்படுகிறது. எனவே உங்களுக்கு இந்த சிறப்பு உண்டியலுக்கான கவர் அன்பிய பொறுப்பாளர்களிடம் கொடுக்கப்படும். அவர்கள் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் திருப்பலிக்கு முடிந்த பிறகு யாராவது வேண்டுமென்றால் அந்த கவர் நாளை தினம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 31 ஜபமாலை மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதத்தை நாம் ஜபமாலை கண்காட்சி என்று தொடங்கினோம். பிறகு இந்த மாதத்தை கடைசி நாளை நாம் சிறப்பிக்கின்ற விதமாக அன்று மாலை 6:00 ஒன்றாக கூடி மாதா குளத்தை சுற்றி ஜபமாலையை நாம் ஜெபிப்போம். அதன் பிறகு நற்கருணை ஆசீர் இடம்பெறும். இவ்வாறு ஜபமாலை மாதத்தை நாம் நிறைவு செய்வோம். 3 மாதத்தினுடைய முதல் வெள்ளி அன்று மாலை 5:30 திவ்ய நற்கருணை ஆராதனை திருமணி ஆராதனை நடைபெறும். திருப்பலிக்கு பிறகு நற்கருணை ஆலயத்தில் நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்படும். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்திற்கு தேவையான பெஞ்சஸ் மற்றும் நீலர்ஸ் கேட்டிருந்தோம். ஒரு சில பேர் கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்த வாரம் முதல் சனிக்கிழமை அன்று யார் யார் கொடுத்தார்கள் என்ற ஒரு பட்டியலை வாசிக்கின்றேன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு 20 வருகின்ற அளவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக தயவுசெய்து கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது முதல் கட்டமாக 50 போட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். பாதி வந்திருக்கிறது, இன்னும் பாதி நமக்கு வர வேண்டியிருக்கிறது. தயவுசெய்து கொடுத்து உதவிடுமாறு இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த அறிவிப்பை பெற்றுக்கொள்கின்றவர்களும் முன்வந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூயாவில் முன்றித்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் உம்முடைய அப்போஸ்தலர்கள்
தாங்கள் பிறந்து வளர்ந்த இடங்களையும் தங்கள் குடும்பங்களையும் விட்டுவிட்டு தொலை நாடுகளுக்கு சென்று உமது அன்பின் செய்தியை அறிவித்து அதற்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய ஆற்றல் அளித்தீரே. அவர்களை நிரப்பியாவி எங்களை நிரப்பிடவும் அவர்கள் பணியை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.